மகாராஷ்டிர முதலமைச்சர் பதவியிலிருந்து உத்தவ் தாக்கரே ராஜினாமா செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம், மராட்டிய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய தயார் என்று அறிவித்திருக்கிறார். அதிருப்தி எம்எல்ஏக்கள் விரும்பினால் பதவியை விட்டு விலக தயார் என உத்தவ் தாக்கரே தெரிவித்திருக்கிறார். அண்மையில் நடைபெற்ற சட்ட மேலவை தேர்தலில் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் ஆளும் கட்சியினுடைய விதிகளை மீறி பாஜகவிற்கு வாக்களித்ததாக சர்ச்சை எழுந்திருந்தது. இந்நிலையில் சிவசேனா அதிருப்தி எம்எல்ஏக்கள் தனியார் விடுதியில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். இந்நிலையில் அதிருப்தி எம்எல்ஏக்கள் விரும்பினால் ராஜினாமா செய்ய தயார் என உத்தவ் தாக்கரே தெரிவித்திருக்கிறார். மகாராஷ்டிராவில் அண்மையில் நடைபெற்ற சட்ட மேலவை தேர்தலின் போது ஆளும் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் ஆளும் கட்சியினுடைய விதிகளை மீறி எதிர்க்கட்சிகளுக்கு வாக்களித்ததாக கூறப்படுகிறது. பாஜகவைச் சேர்ந்த 5 பேர் எம்எல்சி பதவிகளுக்கு போட்டியிட்ட நிலையில் 4 பேர் மட்டுமே வெற்றி பெற வாய்ப்பிருந்த நிலையில் 5வது நபரும் வெற்றி பெற்றிருக்கிறார். 5 பாஜக எம்எல்சி உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் சிவசேனா கட்சியைச் சேர்ந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் சொகுசு விடுதியில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். இந்நிலையில் ஆளும் சிவசேனா கட்சிக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அதிருப்தி எம்எல்ஏக்கள் விரும்பினால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய தயார் என உத்தவ் தாக்கரே அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம், பாஜகவைச் சேர்ந்த 5 எம்எல்சி உறுப்பினர்கள் அண்மையில் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தற்போது உத்தவ் தாக்கரேவுடைய அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அதிருப்தி எம்எல்ஏக்கள் விரும்பினால் ராஜினாமா செய்ய தயார் என உத்தவ் தாக்கரே அறிவித்திருக்கிறார்.